Welcome students. IES 2003 la keta multiple choice question on digital electronics which is common for ECE, EEE, CSE, IT. Question read pannunga. Which one of the following statement is not correct? Edhu thappu nu ketirukanga. Conversion of XS3 code to binary code decimal can be achieved. XS3 code. Generally nama inda unit porutha varaikum nama XS3 code paathirupom vengala. XS3 code eppadi paathirupom appadina actually டிசைன் பண்ணியிருப்போம். எப்படி டிசைன் பண்ணியிருப்போம்? இன்புட் வந்து ஒரு 4 டிஜிட் XS3 கோடு E3, E2, E1, E0 வச்சு நம்ம அதுக்கு ஈக்குவலண்டான B3, B2, B1, B0 இது நம்ம டிஜிட்டலில் டிஃபால்ட்டாக பண்ணக்கூடிய கொஸ்டின். அப்போ கண்டிப்பாக இதை ஃபண்டமெண்டல் கேட்ஸ் ஆண்டு ஆறு XR இதை வச்சு பண்ணியிருப்போம். அப்போ நம்மளால் டிஸ்கிரீட் கேட்ஸை வச்சு நம்மளால் இதை டிசைன் பண்ண முடியும். அப்போ கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. டிஸ்கிரீட் கேட்ஸ்னால் ஆண்டு ஆறு நாறு நாண்டு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறது. டிஸ்கிரீட் கேட்ஸ் வேறு வேறு வகையான கேட்ஸை வச்சு யூஸ் பண்ணுறது. அப்போ இது ஓகே. சரி, அடுத்து நான் 4:1 டி மல்டிப்ளெக்சர். இந்த கொஸ்டினே தப்பு. டி மல்டிப்ளெக்சர்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளெக்சர்னா என்ன அர்த்தம்? மல்டிப்ளெக்சர்னு வேர்டு ஏன் வச்சாங்க? மல்டிபிள் இன்புட்டும் ஒரே ஒரு அவுட்புட் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் வந்து மல்டிப்ளெக்சர். அப்போ அதை ரிவர்ஸில் போட்டால் ஒரு இன்புட்டும் மல்டிபிள் அவுட்புட் இருந்தால் அதுக்கு பேர் டி மல்டிப்ளெக்சர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. நீங்கள் நம்ம அந்த கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதை விட ஆப்ஷன்ல இருந்தே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். எப்படி பண்ணிடலாம்? இதில் வந்து 4 கொடுத்துருக்க கூடாது, 1 கொடுத்துருந்துருக்கணும். கரெக்டாக 1:16 டி மல்டிப்ளெக்சர் இருக்கு. 4:16 டி மல்டிப்ளெக்சர் கிடையவே கிடையாது. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் டி கிடையாது. இட் இஸ் அ ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். கொஸ்டின் வந்து சிம்பிளாக வாசிச்சு மல்டிப்ளெக்சர்னா என்ன, டி மல்டிப்ளெக்சர்னா என்ன, அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.